பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆக்சுவலா புதன் கிழமைய சொல்லல, புதன் கிரகத்தை சொல்றாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த புதன் கிரகத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னா, த பிளானட் மெர்க்குரி. 2006 வரை புளூட்டோ தான் சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப சின்ன பிளானட்டா இருந்துச்சு. பட் 2006 அப்புறம் புளூட்டோவை எப்போ பிளானட்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து தூக்கினாங்களோ அப்போதுல இருந்து மெர்க்குரி தான் ரொம்ப சின்ன பிளானட்டா பார்க்கப்படுது. மெர்க்குரியோட டயாமீட்டர் 4,879 கிலோமீட்டர். நம்ம பூமியோட கம்பேர் செஞ்சா நம்ம பூமியோட டயாமீட்டர் 12,742 கிலோமீட்டர். ஸோ மெர்க்குரியில கிராவிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பூமியில 100 கிலோ இருந்தீங்கன்னா மெர்க்குரியில வெறும் 38 கிலோ தான் இருப்பீங்க. மெர்க்குரிங்கிறது ஒரு ரோமன் கடவுளோட பேரு, அதாவது தேவ தூதுவன்னு சொல்லலாம். அவர் மெசேஜை பாஸ் பண்றதுல ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த பிளானட் மெர்க்குரியும் நம்ம சூரியனை ரொம்ப வேகமா சுத்தி வந்துடும். வெறும் 87.97 நாட்கள்ல அது சூரியனை சுத்தி வந்துடும். ஸோ இவ்வளோ ஸ்பீடாக சுற்றி வர்றதுனால மெர்க்குரியை நம்ம வானத்தில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மார்னிங் சன்ரைஸ் அப்பவும் ஈவினிங் சன்செட் அப்பவும் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் மெர்க்குரியை பார்க்கலாம். அதனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நிலா எப்படி நம்ம பூமிக்கு டைடிலி லாக் ஆயிருக்கோ அதே மாதிரி சூரியனுக்கு மெர்க்குரி ஆல்மோஸ்ட் டைடிலி லாக் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அது ரொம்ப பொறுமையாக தன்னைத்தானே சுற்றி வரும். அது எந்த அளவுக்குன்னா, ஒரு நாளுங்கிறது மெர்க்குரியில 176 நாட்கள். அப்படின்னா நம்ம பூமிக்கு 365 நாள்னா மெர்க்குரியில அது வெறும் ஆல்மோஸ்ட் 2 நாள் தான். மெர்க்குரி இவ்வளவு பொறுமையா தன்னைத்தானே சுத்துறதுனாலயும் ஆல்சோ அதுல சாய்கோணம்லாம் ஏதும் இல்லைங்கிறதுனாலயும் மெர்க்குரியில கிளைமேட்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூமி 23.5 டிகிரி சாஞ்சிருக்குன்னா மெர்க்குரி வெறும் 0.027 டிகிரி தான் சாஞ்சிருக்கு. மெர்க்குரிக்கு நிலாவுன்னு ஒண்ணு கிடையாது. பட் ஆல்சோ முன்னொரு காலத்துல மெர்க்குரிக்கு முன்னாடி ஒரு பிளானட் இருந்ததாகவும் அது பேரு வல்கன்னு சொல்லி கூப்பிட்டதாகவும் குறிப்பிருக்கு. பட் இதையே எந்த சயின்டிஸ்டும் ஏத்துக்கல, முக்கியமா நியூட்டன் அண்ட் ஐன்ஸ்டீன் சுத்தமாவே ஏத்துக்கல. ஏன்னா அப்படி இருந்திருந்துச்சுன்னா அது கண்டிப்பா சூரியனுக்குள்ள விழுந்திருக்கலாம், இல்லனா மெர்க்குரியில மோதி ஒன்னோட ஒன்னு ஆகியிருக்கலாம்னு நம்பினாங்க. சோ அழிஞ்சு போன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது வேஸ்ட்னு முடிவு பண்ணிட்டாங்க. மெர்க்குரிக்கு அட்மாஸ்பியர்னு ஒண்ணு சுத்தமா கிடையாது, அதனால சூரிய வெப்பத்தை அதனால தக்க வச்சுக்க முடியாது. சோ சூரியன் கிட்ட இருந்து வர வெப்பத்தை மெர்க்குரி அப்படியே ஸ்பேஸுக்கே திருப்பி அனுப்பிடும். அதனாலதான் சூரியன் குடும்பத்திலேயே 2வது வெப்பமான கோள மெர்க்குரி பார்க்கப்படுது. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளானட் வீனஸ், பிகாஸ் வீனஸ்க்கு அடர்த்தியான வளிமண்டலம் இருக்கு. பிளானட் வீனஸை பத்தி நான் இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். மெர்க்குரியோட வெப்பம் பகல் டைம்ல கிட்டத்தட்ட 427 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நைட் டைம்ல -173 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும். வீனஸை விட கம்மி தான். மெர்க்குரி பத்தின இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மெர்க்குரிக்கு சன்ரைஸ் மட்டும் 2 தடவை நடக்கும். சூரியன் உதிச்சு நடுவானுக்கு வந்து மறுபடியும் எந்த பக்கம் உதிச்சதோ அந்த பக்கமே போய் மறைஞ்சிடும். திரும்ப உதிச்சு அடுத்த பக்கம் போய் மறையும். இது எதனாலனா, மெர்க்குரியும் நம்ம பூமி மாதிரியே ஒரு எலிப்டிக்கலா சூரியனை சுத்தி வருது. அதாவது 4,60,000 கிலோமீட்டர் சூரியனுக்கு கிட்டவும் 7 கோடி கிலோமீட்டர் சூரியனுக்கு தூரமாகவும் போகும். ஸோ சூரியன் கிட்ட போகும்போது ரொம்ப வேகமாகவும் சூரியனை விட்டு தள்ளி வரும்போது ரொம்ப ஸ்லோவாகவும் டிராவல் பண்ணும். அதனாலதான் 2 தடவை சூரியன் உதிச்சு மறையும். மெர்க்குரி சூரியன் பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம பூமியிலிருந்து சூரியன் எந்த அளவு நம்மளுக்கு தெரியுதோ அதை விட 3 மடங்கு பெருசாக தான் மெர்க்குரியில் தெரியும். நம்ம சோலர் சிஸ்டம் பிளானட்ஸ்லேயே மெர்க்குரி தான் ரொம்ப சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிச்சுன்னு பேசப்படுது. அதனோட வயசு 4.6 பில்லியன் இயர்ஸாக இருக்கலாம்னு தியரி சப்மிட் பண்ணுறாங்க. மெர்க்குரி சூரியன் கிட்டவே இருக்கிறதுனால அதனோட கோர் உருகி கல் மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது கல் இல்லை, அது ஃபுல்லாகவே இரும்பு, அதாவது அயன். இந்த என்டையர் சோலர் சிஸ்டம் பிளானட்ஸ்லேயே மெர்க்குரியில் தான் அதிக அளவு அயன் இருக்குது. நம்ம பூமியில வெறும் 17% தான் கோரால நிரப்பப்பட்டிருக்கு. ஆனா மெர்க்குரியில 75% கோர் நிரம்பி இருக்கு, அது பூராவும் அயனா தான் இருக்கு. சோ 75% அயன் இருக்கிறதுனாலயும் சூரியன் கிட்ட இருந்து வர வெப்பம் அதிகமா இருக்கிறதுனாலயும் மெர்க்குரி சுருங்கிட்டே வருது. அது உருவான காலத்துல இருந்து இப்ப வர 7 கிலோமீட்டர் இறுகிடுச்சு, அதாவது சுருங்கிடுச்சு. அதனாலதான் மெர்க்குரியில சுருக்கங்கள் அதிகமா தெரியுது. ஆல்சோ நம்ம சூரிய குடும்பத்திலேயே விண்கல்னால அதிக அடி வாங்கின பிளானட்ஸ்ல மெர்க்குரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம நிலாவை விட அதிக அடி வாங்கின தடையா மெர்க்குரியில பார்க்கப்படுது. அப்படி ஒரு விண்கல் மோதி உருவான பள்ளம் கிட்டத்தட்ட 1,550 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு கலோரி ஸ்கேட்டர்னு பேரு வச்சாங்க. 1974 மெரினர் 10 2004 மெசேஞ்சினர்னும் 2 சேட்டலைட் இது வரைக்கும் மெர்க்குரிக்கு நம்ம அமைச்சிருக்கோம். அதுல குறிப்பா அந்த மெசேஞ்சினர் சேட்டலைட்
மெர்க்குரிய 4 வருஷத்துல 4000 தடவை சுத்தி வந்திருக்கு. அதுல எரிபொருள் தீர்ந்து போனதுனால April 30, 2015 மெர்க்குரிலேயே மோத வச்சாங்க. அப்படி மோதுனதுனால உருவான பள்ளம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டயமீட்டர்ல இருந்துச்சு. மனுஷங்களால பூமியிலிருந்து வெளியே போய் செய்யப்பட்ட அழிவுகள்ல இதுக்குதான் முதலிடம். இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. சோ மனுஷங்க என்ன சாதனையை செஞ்சாலும் அது மிகப்பெரிய அழிவு நோக்கி தான் அந்த சாதனை இடம்பெறுது. அது என்ன காரணம் தான் தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை பண்ணுங்க, ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி புது புது கண்டென்ட்டுகளை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு பதில் நீங்கள் தர வேண்டியது எல்லாமே உங்கள் சப்போர்ட் மட்டும்தான்.